ஃபை அகாடமின்றது வந்து இந்தியாவில் இ காமர்ஸ் தொழில் முனைவோரை உருவாக்குற எங்களுடைய திட்டத்தின் ஒரு பயிற்சி தான் எடுஃப்ளை அகாடமி. இந்தியாவில் இ காமர்ஸ் தொழில் முனைவராக ஆகணும், அதுவும் முதலீடே இல்லாமல் ஒரு தொழில் முனைவராக ஆகணும்னா எங்கள் எடுஃப்ளை அகாடமிக்கு வந்தீங்கன்னா அந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய மெயின் கோட்பாடே வந்து இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இ காமர்ஸ் ஆண்டர்பிரினரை உருவாக்கணும், அவங்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கணும், அந்த இ காமர்ஸ் ஆண்டர்பிரினரை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும். இன்றதுக்கு வேண்டிய ஒரு முயற்சி தான் இந்த எடுஃப்ளை அகாடமி. இந்தியாவில் 18 வயது மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், கல்லூரி மாணவ மாணவிகள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு, ரிட்டையர்ட் பீப்புள், யாராக இருந்தாலும் இந்த பயிற்சி எடுத்துக்க முடியும். இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த இ காமர்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு அவங்க இது மூலமா அவங்க வருமானத்தை ஈட்டுறதுக்கு தினமும் ஒரு 2 மணி நேரம் இதுக்கு அவங்க செலவழித்தா போகும். ஆனால் பயிற்சி 10 மணி நேரம், ஆனால் அவங்க 2 மணி நேரம் இந்த தொழிலுக்காக ஒதுக்கினாலே போகும். ஸோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்த வேணாலும் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் தகுதி, அடிப்படை தகுதி, கல்வி தகுதின்னு அப்படின்னு எதுவும் கிடையாது. 18 வயசு பூர்த்தி பண்ணியிருக்கணும், +2, 10th முடித்தவங்களாக இருக்கலாம், முடிக்காதவங்களாக இருக்கலாம், எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்லை, யார் வேணாலும் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். இந்தியாவில் இ காமர்ஸ் தொழில் முனைவராக ஆகணும்னா எங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். எங்கள் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை வந்து ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும், அது நீங்கள் ஒரு டாங்கிளாக கூட இருக்கலாம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை, ஒரு பேன் நம்பர் தேவை, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தேவை. உதாரணத்துக்கு பேனும் ஜிஎஸ்டி இல்லாதவர்கள் எங்கள் அகாடமியை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் அகாடமியை உங்களுக்கு பேனும் ஜிஎஸ்டி வாங்கித்தரதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும். எங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்களுக்கு மட்டும் பீப் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் கொடுப்போம். அந்த பீப்ன்றது என்னென்னா பிஸ்னஸ் எஜுகேஷன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது தான் பீப். எங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்களுக்கு மட்டும் அந்த ஆக்சஸை கொடுப்போம், அதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தனியாக கொடுத்துருவோம். அதில் வந்து ஒரு 10 லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த 10 லட்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அந்த 10 லட்சம் ப்ராடக்ட்ஸை எந்த ப்ராடக்ட் வேணால் எடுத்து அப்லோட் பண்ணி அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கிறதுக்கு வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பீப். நீங்கள் எவ்வளோ நேரம் இதுக்கு செலவழிக்கிறீங்கன்றது பொறுத்து இருக்குது. 2000 சம்பாதிக்க முடியும், 2 லட்சமும் சம்பாதிக்க முடியும். இந்த தொழிலுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பீப் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே காஸ்ட் ப்ரைஸ், வாங்குகிற விலை, விற்கிற விலை, லாபம் என்னன்றது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கும். ஸோ அந்த பொருளை நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே உங்களுடைய லாபம் என்னன்றது ரொம்ப தெளிவாக உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பொருட்கள் விற்க விற்க உங்களுடைய ஷேர், அதாவது நாங்கள் எங்களுடைய லாபத்திலேருந்து 30% உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த 30% நீங்கள் வார வாரம் எவ்ரி வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். எடுப்ளே அகாடமி ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு கிளாஸ் ரூம் தேவை. அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாணவர்கள், ஒரு 20 பேர் உட்காந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும். அது வந்து பஞ்சாயத்துலேயும் இருக்கலாம், உங்கள் டவுன்லேயும் இருக்கலாம், உங்கள் சிட்டிலேயும் இருக்கலாம்.
அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது ஃப்ரான்ச்சைஸ் ஆகிறதுக்கு, அது ஒரு 2 லட்சம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணம். இதுதான் ஒரு ஃப்ரான்ச்சைசிங் வேண்டிய முக்கிய குவாலிஃபிகேஷன். இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய விஷன். எவ்ரி பின்கோடு ஆஃப் இந்தியா, அதாவது ஒவ்வொரு பின்கோடு, இந்தியாவில் உள்ள அனைத்து பின்கோடுகளிலும் எடுப்ளே அகாடமி இருக்கும். அதுக்கு வேண்டிய வேலையில் தான் இப்போ நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்.